நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். ஆராசா ஆடியோ ரிலீஸு. இதுவரைக்கும் எத்தனையோ ஆடியோ ரிலீஸ் அண்ணாமலை வெளியிட்டிருப்பாருங்க. அண்ணா, இந்த ஆடியோ ரிலீஸை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு அண்ணா ஆராசா அவர்கள் பச்சிலம் பிள்ளை மாதிரி ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கூடமா ஃபோனில் பேச முடியும்? ஏன் அவர் ஃபோனில் இந்த அளவுக்கு விளக்கம் அளித்தார்? பார்ட் 3 என்ற டிஎம்கே ஃபைல்ஸ் தொடர்பாக அண்ணா அவர்கள் வெளியிட்டிருக்காருங்க. இன்றைக்கி ஹாட் டாபிக்கே அதுதான். அதனை தாண்டி நேற்று விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர் இந்த 3 இடங்கள்லையும் எண் மக்கள் நடைப்பயணத்தில் அண்ணாமலை அவர்கள் பல விஷயங்களை பேசியிருக்காரு. அதில் யார் மதசார்பற்றவர்கள் அப்படின்றத குறிப்பிட்டு, பங்காளி கட்சியில் ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவர் இப்போதெல்லாம் வந்து திருநீரே நெத்தியில் இடுவது கிடையாது, அப்படி நெத்தியில் திருநீர் இடுவில்லை என்றால் அவங்க மதசார்பற்றவர்களை ஆகிவிட முடியுமா? யார் தெரியுமா உண்மையான மதசார்பற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கடைசியில் அண்ணாமலை அவருடைய எண் மக்கள் நடைப்பயணத்தை தடுத்து நிறுத்துவதற்காக திமுக கையில் எடுத்து கொண்டு இருக்கின்ற யுக்தி என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு, அதனையும் தாண்டி தமிழகம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு திமுக காரங்களே ஒத்துக்கிறாங்கப்பா அப்படின்னு அண்ணாமலைக்கு எதிராக நிகழ்ந்த அந்த நிகழ்வையே சுட்டி காட்டி திமுகவை கலாய்த்திருப்பார் அண்ணாமலை. அந்த வீடியோ பதிவையும் நாம் கடைசியில் தரப்போகிறோம். மொத்தத்தில் 3 வீடியோக்கள் இதில் வரப்போது. முக்கியமான செய்திகள் ஸ்கிப் பண்ணாத முழுசாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, முதல்ல நீங்கள் நம்முடைய அண்ணா ஆர் ராசா அவர்கள் ஜாஃபர் சேட் அவர்கள்கிட்ட நான் யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு பேசின ஆடியோவை நேற்று அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்ணார். அந்த பதிவுகளை இப்போ தான் முதல்ல பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். இவ்வளோ பணமா, இவ்வளோ பேர்கிட்டயா, எங்கிருந்துடா வந்தது, 2G வழக்கில் அடிச்சுதா அப்படின்னு சந்தேகம் இருக்கும். 2G வழக்கினுடைய உண்மைகளை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை. அதை கேளுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். எப்படி போச்சுங்க சார்? வணக்கம் சார், முடிஞ்சது சார். என்ன, எப்படி ஸ்டிங்க், எப்படி போச்சுங்க சார்? டைரி கேட்டானுங்க, டைரிக்கு நான் ஆல்டர்னேட் தீர்வு சொல்லிட்டேன். சரிங்க சார். அதுதான் அந்த 3 டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதில் அவனுங்க ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டானுங்க. என்ன டாக்குமெண்ட் சார்? அது கனரா பேங்கில் வந்து டிஎம்கேக்கு வந்து டிஎம்கே மாவட்டத்துக்கு தான் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அதில் 1 ரூபா வரைக்கும் டீல் பண்ணிருங்க. சரிங்க சார். 2003 2008 வரைக்கும். சரிங்க சார். அதே மாதிரி இதுக்கு அந்த முரசுக்கு இது வரைக்கும் ஒரு 70-80 ரூபா பில் வச்சிருந்தேன். சரிங்க சார். அதே மாதிரி இதுக்கு இந்த 1 பேஜ் விளம்பரம் கொடுத்தேன் தலைவர் திருநங்கை படம். சரிங்க சார். அது ஒரே ஷோக்குல 1 கோடி ரூபா லிக்விட் பேஸ் பண்ணிடுவோம். சரிங்க சார். இது 3 வச்சுக்கிட்டு டு ஷோ தட் வந்து எதற்கு பேங்க் அக்கௌண்ட் ஆர் தி கேஷ் டீலிங் நான் வந்து பொதுமக்கள்கிட்டயோ மற்ற வேண்டிங்கள்கிட்டயோ தமிழ்நாட்டில் வந்து வசூல் பண்ணி மாவட்ட கழகத்தில் வச்சிருக்கேன், பேசாம வச்சிருந்துருக்கேன், டெபாசிட் வச்சிருக்கேன், இதான் எவிடன். சரிங்க சார். So that you can draw identical inference for the diaries. Correct, correct. நான் இதே மாதிரி ஹேண்ட் பண்ணிருக்கேன். பண்ணிருக்கிற ஆள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏவா வேலு, தூக்கால் செல் முகம், பொன்முடி வேலு, பொன்முடிக்கு விழுப்புரத்துக்கு மாநாடு கொடுத்துருக்காரு. விழுப்புரம் ஏவா வேலு தென் கேசி பண்ணிருக்காரு முக்கியமாக. அதனால மேக்சிமம் எல்லாமே பார்ட்டி தான் பண்ணிருக்கேன். கார்த்திக்கு நான் வந்து எதிர நாங்க வந்து செலவு பாருங்கன்னு சொல்லிட்டு செலவு பார்த்துதான் அப்புறம் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு இடத்துல திருச்சி மாநாட்டுன்னு வருது. சரிங்க சார். சொல்லிருக்கேன். இன்னைக்கு முடிச்சிடலாம் சொல்லி
அப்படின்னு சொல்லிடுறேன் சார், இப்போ பேசுறேன். காவல்துறை அதிகாரிகள் செயல்படுவாங்க. என்னதான் திமுக ஆட்சியால ஒரு உயர் அதிகாரி நியமிக்கப்பட்டாலும் அவரு வந்து பாத்தீங்கன்னா சட்டப்படிதான் செயல்படுவாரு, யாருக்கும் சாதகமா செயல்பட மாட்டாரு அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்குது. ஆனா ஆ ராசா அவர்கள் பேசியிருக்கின்ற ஆடியோவெல்லாம் கேட்கின்ற போது யார் ஆட்சி இருக்கிறதோ அவங்களுக்கு சாதகமாகத்தான் காவல்துறை செயல்படும், நடுநிலையாக செயல்படாது என்பது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த ஜாப்பர் சேட்டுக்கிட்ட யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தேன் என்பது சொல்லிவிட்டு அதோட நீங்கள் போட்டு கொடுத்த பிளான் படியே நடந்துக்கிட்டேன், அது சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு நடந்துடுச்சு, அதோட போச்சுன்னா இந்த சிபிஐ விசாரணையை ஒட்டுமொத்தமாக நான் முடிச்சுட்டேன், எப்படி நான் கையாண்டேன் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாபர் சேட்டுக்கிட்ட வந்து ஆர் ராசா அவர்கள் சொல்லுவார். ஸோ இப்போ நேரடியாக போய் ஆர் ராசா அவர்களே சொல்லியிருக்கலாமே, எதுக்கு ஜாபர் சேட்டுக்கிட்ட சொல்லி நீங்கள் சிஎம் கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆர் ராசா அன்றைய நிலையில் 2G வழக்கில் குற்றவாளி. நம்ம ஆர் ஆசா போய் அன்றைக்கி முதலமைச்சர் கலைஞர் அவர்களை சந்தித்தாங்கன்னு வச்சிங்களேன், குற்றவாளியை காப்பாற்றுகின்றார் கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி பரவும், அது தேவையில்லாத விஷயம். அதனால தான் ஜாபர் சேட்டுக்கிட்டே சொல்கிறாரு, நீங்கள் சொன்னபடி நடந்துக்கிட்டேன், எல்லாவற்றையும் காட்டிட்டேன், அதோட டைரியை கைப்பற்றினாங்க பாருங்கள், அந்த டைரியில் விஷயங்களுக்கெல்லாம் நான் விளக்கம் அளிச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எந்த ஃபோனில் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஜாபர் சேட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட தொடர்பு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார். ஸோ இன்றைக்கி ஆர் ராசா அவர்கள் பேசியிருக்கின்ற ஆடியோவில் இன்றைக்கி பல அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஆட்சியில், அந்த அமைச்சர்களுக்கெல்லாம் காசு கைமாறி இருக்கிறது அப்படின்றதையும் ஆர் ராசா அவர்கள் பட்டவர்த்தனமாக போட்டு உடைச்சிட்டாரு அண்ணாமலை வெளியிட்ட ஆடியோ மூலமாக நமக்கும் தெரிகிறது. ஸோ 2G வழக்கில் கனிமொழி ஆர் ராசா மட்டுமே பங்களிப்பு இருக்கிறது, அப்படி இல்லைன்னா கலைஞர் தொலைக்காட்சிக்கு மட்டுமே வந்து ஒரு 200 கோடி ரூபாய் போச்சு அப்படின்ற நிலையெல்லாம் மாறி அப்படி கிடையாது, ஒட்டுமொத்த கட்சிக்கும் செலவு பண்ணியிருக்கிறேன், அதோட அன்றைக்கு மாவட்ட செயலாளர்களாக யார் யார் இருந்தாங்களோ, யார் யாரெல்லாம் மாநாடு நடத்தினாங்களோ திமுகவுக்கு, அவங்களுக்கெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்றத ஆர் ராசா அவர்கள் போட்டு உடைச்சிருக்கின்றார். வெறும் அமைச்சர் பெருமக்களாக இன்றைக்கி இருக்காங்களே அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேண்ணா அப்படின்னு பார்த்தா கிடையாது, கலைஞருக்கு விளம்பரமும் கொடுத்துருக்குறேன் 1 கோடி ரூபாய் செலவில். அதனால் இந்த 2G வழக்கில் முதல்வருக்கும் சம்பந்தம் இருக்கிறது அப்படின்றத ஆர் ராசா அவர்கள் போட்டு உடைச்சிருக்கிறார். இப்படி அவ்வளவா சிக்குவாருங்க, அதுவும் டெல்லி ஹைகோர்ட்டில் இன்றைக்கி இல்லை, ஆமாம் டெல்லி ஹைகோர்ட்டில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் இப்படியாப்பட்ட ஆடியோக்கள் வருவது திமுகவுக்கு நல்லதுங்களா? எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு நல்லது மாதிரி தெரியலைங்க. இந்த டிஎம்கே ஃபைல்ஸு பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருக்கத்தில் ஒரு பெரிய புயலையே தமிழகத்தில் கலைப்பிடுவோம், அது வரைக்கும் இதை பற்றி பேச வேண்டாம். டிஎம்கே ஃபைல்ஸை பற்றி தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மக்கள் பேசட்டும், ஊடகங்கள் பேசட்டும், சோஷியல் மீடியா பேசட்டும், ஒவ்வொருத்தரும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கட்டும், அதற்கு பிறகு ஏன் இதை பற்றி பேசலை என்று எல்லாரும் எதிர்பார்க்கட்டும். தேர்தல் நேரத்தில் டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 பற்றி நாம் பேசுவோம், அது அன்னைக்கு ஹாட் டாபிக்காக இருக்கும். இவ்வளோ பணம் கொள்ளையா, இவ்வளோ பேர் பங்கெடுப்பா, திமுகவில் யாரும் இந்த 2G வழக்கிலேருந்து தப்பிக்கவே முடியாது பொழுது, எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கிறது, எல்லாருக்கும் பங்கு போய்கிதப்போ அப்படின்ற ஒரு நிலையை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்போம், அதற்கு பிறகு திமுகவுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும் என்று நினச்சாரானோ தெரியல. இந்த 2G வழக்கில் ஆர் ராசா அவர்கள் பங்கு பிரித்தது தொடர்பாக பக்காவாக பேசியிருக்கிறாரு, அந்த ஆடியோ பதிவினுடைய விவரங்களை அதிரடியாக வெளியிட்ட பிறகும் அதை பற்றி பேசாதது கடைசி தருணத்தில் கச்சை கட்டுவோம் என்ற எண்ணமா என்று நமக்கு தெரியலைங்க. ஆனால் உண்மையாகவே இந்த மாதிரி ஆடியோக்கள் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. உங்களுக்கு இன்னொரு கேள்வியும் வரும், ஆனால் அண்ணாவில் தான் பேசலைன்னா கூட திமுகவும் இதை பற்றி பேச மாட்டேங்குதப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன பண்ணுறதுங்க, தன் தவறுகளை நாங்கள் தப்பு செய்யலை என்று சொன்னாங்கன்னு வச்சிங்களேன், எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லை மாதிரி நானே காட்டிக்கொள்ளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அண்ணாமலே பேசாத போது நாமையாக பேசணும்னு சொல்லிட்டு திமுகவும் அமைதியாக இருக்கிறது. ஆனால் பின்னாடி கச்சேரி இருக்குதான் போல் இருக்குது. அதையும் தாண்டி யார் மத சார்பற்றவர்கள், எடப்பாடி பழனிசாமி கலாய்த்த அண்ணாமலை,
நம்ம மோடி அவர்கள் தான் மதசார்பற்றவர்கள் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் பிற மதத்தை பற்றி தவறாகவோ பெருமையாகவோ யார் பேசலையோ அவங்க மதசார்பற்றவங்க தான். ஏன்னா ஒரு மதத்தை பற்றி பெருமையாக பேசணும்னா அதை பற்றி முழுமையாக தெரியணும், இல்லை ஒரு மதத்தை பற்றி தரக்குறவாக பேசணும்னா அந்த மதத்தை பற்றி முழுமையாக தெரியணும். ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் எந்த மதத்தை பற்றி பெருமையாக பேசுவது கிடையாது, இழிவாகவும் பேசுவது கிடையாது, யார் அழைத்தாலும் எந்த நிகழ்ச்சிக்கு வேண்டுமானாலும் கலந்து கொள்ளுகின்றார், அதற்காக தன்னுடைய அடையாளத்தை மாற்றிக்கொள்வது கிடையாது. பத்தாண்டு காலத்தில் எந்த சிறுபான்மையிற்கும் மோடி ஆட்சியில் ஆபத்து வந்தது கிடையாது. வெளிநாட்டிலையும் மோடி அவர்களை கூப்பிட்டு பாராட்டுகின்றார்கள். இந்தியாவில் மட்டும்தான் இந்து மதம் இருக்கிறது, வெளிநாட்டில் கிறித்துவம் இஸ்லாமியம் இருக்கிறது. ஸோ நம்ம மோடி அவர்களுக்கு 17 விருதுகளை என்னோ சர்வதேச விருதுகள், உயர்ந்த விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அப்படி கொடுத்தவங்க கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு மோடியினுடைய மதசார்பற்ற தன்மை தெரிகிறது. ஆனால் இந்தியாவில் இருக்கின்றவர்களுக்கு மதசார்பற்ற தன்மை மோடி பற்றி எந்த புரிதலும் இல்லை. அதற்காக அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறாரு, அதை கேளுங்க. நம்ம எடப்பாடி பழனிசாமி நெற்றியில் இருக்கின்ற திருநீரை எடுத்துட்டா சிறுபான்மையில் நம்புவாங்களா என்று கேட்டிருக்கிறாரு. அது அவங்கவுங்க நம்பிக்கை, அதை பற்றி நம்ம கேள்வி கேட்க முடியாது. அதனையும் தாண்டி உண்மையான இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவருக்கும் நண்பனாக அந்த ஹிந்து இருப்பான். அதற்கு உதாரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். போலி மதச்சார்பின்மை, பாருங்க, சில தமிழ்நாட்டில் சில அரசியல் தலைவர்கள் இதுவரைக்கும் திருநூறு வச்சுட்டு இருந்தாங்க, இப்ப திருநூறு அடிச்சு சில அரசியல் தலைவர்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கிறாங்க. பங்காளி கட்சியில உங்களுக்கு தெரியும் அந்த போலி மதச்சார்பின்மை இருக்கிறவங்க அந்த மதத்துக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்க, மைனாரிட்டி சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையாக இருக்க மாட்டார்கள் ஐயா. அப்ப கட்டாருடைய எமீருக்கு தெரியாது, மு க ஸ்டாலினுக்கு தெரியும். அபுதாபியினுடைய எமிரேட்டுக்கு தெரியாது, மு க ஸ்டாலினுக்கு தெரியும். சவுதி அரேபியாவுடைய முகமது பின் சல்மானுக்கு தெரியாது, உள்ளூர் இருக்கிறவர்களுக்கு தெரியும். ஈஜிப்டினுடைய அங்கிருக்கக்கூடிய கைரா மசூதியினுடைய தலைவருக்கு தெரியாது, உனக்கு தெரியும். இவங்கெல்லாம் மெக்கா மதினா வச்சிருக்கக்கூடிய ராஜாக்களே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை அரசு விருந்தினராக அங்கு அழைத்து கௌரவம் செய்கின்றார். நீ சுண்டக்காணி தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு மோடி அவர்களை இஸ்லாமிக்கு எதிரான சித்தரித்துக் கொண்டு நிற்கின்றார். சுண்டக்கா போலும் வீடியோவை பார்த்திருப்பீங்க, நான் சொன்ன விளக்கங்கள் அதில் புரிஞ்சிருக்கும். அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் பேசிக்கிட்டே வருகின்ற போது தெரு லைட்லாம் நிறுத்திடுறாங்க. ஏன்னா அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா அண்ணாமலையுடைய நடைப்பயணத்தில் அசம்பாவிதம் நடந்து போய்விட்டது, பார்த்தீங்களா? ஸோ சாதாரணமாக தன் பின்னாடி வருகின்றவங்களை கூட அண்ணாமலையால் பாதுகாக்க முடியல, இவங்க எப்படி வந்து தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களையும் பாதுகாப்பாங்க அப்படின்னும். இரண்டாவது வந்து ஒரு எண்மன் எண் மக்கள் நடைப்பயணத்தை கூட ஒருங்கிணைக்க இவங்களால் முடியல, மக்கள் அவதிப்படுகின்றார்கள். இவங்க போய் பெரிய ஆளுமை மிக்கவர்களா, ஏதோ திமுக மீது குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு பயணத்தை தொடர்றாங்க அப்படின்னு சொல்லலாம் என்பதற்காக நிறுத்துகிறாங்களோ இல்லையோ. இல்லைப்பா, அண்ணாமலையுடைய நடைப்பயணத்துக்கு போனால் ஆபத்து தாயா, அந்த இடத்துல லைட்டும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாதுயா, போயா அங்கே யாரையா போகிறது அப்படின்னு அவநம்பிக்கை கொண்டு மக்கள் எல்லாம் விலகி சேர்ந்து விடுவார்கள் என்பதற்காகவோ என்னவோ தெரியல. நம்முடைய அமித்ஷா வந்தாலும் சரி, அண்ணாமலை நடைப்பயணம் போனாலும் சரி, திமுகவினரை பொறுத்த வரைக்கும் தெரு லைட்டிலிருந்து ஸ்ட்ரீட் லைட்டு வரைக்கும் ரெண்டு ஒன்று தானா, ரோட் லைட்டு வரைக்கும். ஏன்னா மீனம்பாக்கத்துலேருந்து நம்ம அமித்ஷா அவர்கள் ராயல் மெரிடின் ஹோட்டலுக்கு போகிறாரு, அப்படி போகின்ற வழியில் தான் வந்து லைட்டை நிறுத்துருவாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதனால் தெரு லைட்டை நிறுத்திட்டால் அண்ணாமலையும் அமித்ஷாவும் முடக்க முடியுமா? சரி, அண்ணாமலை அவர்கள் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்டுவாங்க. இப்போ ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறாங்களா? விடுங்க, இதான் திமுக காரணிக்கு தான் சந்தோஷம். அண்ணாமலை வந்தாருன்னா லைட் ஆஃப் பண்ணி, அண்ணாமலை வந்தாருன்னா லைட் ஆஃப் பண்ணி, இதில் இந்த அற்ப மனுஷங்களுக்கு அற்ப சந்தோஷம். அவனுங்களே சொல்றாங்க, இருண்ட தமிழகத்தை பாரதிய ஜனதா கட்சி மீட்டெடுக்கும்னு அவனே நமக்கு சொல்றாங்க. இருண்ட தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? தமிழகம் இருளில் தான் முழுகி கிடக்கிறது. அது ஆட்சி அதிகாரத்தினுடைய நலத்திட்டங்கள் இல்லாம இருக்கலாம், இல்ல மின்சாரம் இல்லாமலாம் இருக்கலாம். ஆக மொத்தத்துல திமுக ஆட்சியில் தமிழகம் இருண்டு தான் கிடக்குதுன்னு சொல்லிட்டு திமுக காரனே ஒத்துக்கிறான் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? ஆமாங்க, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தனக்கு வருகின்ற சோதனையும் சரி, அதை திமுக மீது எழுதுகின்ற அம்பாகவே மாற்றி விடுகின்றார். சரியான அரசியல்வாதியாக தான் இருக்கிறாரு. ஸோ இதற்கெல்லாம் திமுக என்ன பதிலடி கொடுக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாங்க. நன்றி நண்பர்கள்.